குக்வத் கோமாளி கிராண்ட் ஃபினாலே நேத்து ரொம்பவே சூப்பர் நடந்து முடிஞ்சது. நம்மளுக்கு ஆல்ரெடி வின்னர்ஸ் யாருன்னு தெரியும். ஸோ ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சு அந்த மொமெண்ட் எல்லாமே. குக்வத் கோமாளி ஷோ முடிஞ்சது குக்வத் கோமாளி ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே சோகத்துல ஆழ்த்திருக்குன்னே சொல்லலாம். அவ்வளவு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பஸ்டரான இந்த ஷோவை ரொம்பவே மிஸ் பண்றோம் நம்ம. அது மட்டும் இல்லாம நேத்து அஸ்வினும் புகழும் அவங்க ஃபேன்ஸ்க்கு வேற லெவல் ட்ரீட் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அஸ்வின் புகழ் காம்போவை நம்ம ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிக் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. சோ இந்த நியூஸை ரெண்டு பேருமே அவங்களோட இன்ஸ்டா பேஜஸ்ல அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு கீழே கேப்ஷன் பாத்தீங்க இதுதான் போட்டிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா புகழும் இறைவனுக்கே, எ ட்ரீம் கம் ட்ரூ, தேங்க்யூ ஆல்னு எல்லாத்தையுமே டேக் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த கேப்ஷன் கீழே ஷிவாங்கி பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருக்காங்க, குழு குழு ஹாப்பின்னு எமோஜிஸ் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்வீட்டா இருந்துச்சு. புகழோட கேப்ஷன் பாத்தீங்கன்னா இதுதான், அடுத்த ப்ராஜெக்ட் என் மச்சான் கூட கோமாளியின் பயணம் தொடரும் சொல்லிட்டு இவரும் எல்லாத்தையும் டேக் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த கேப்ஷன் கீழே அகைன் நம்ம ஷிவாங்கி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, தங்கச்சி பயங்கர ஹாப்பி அப்படின்னு போட்டு வேற லெவல் எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாட்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே ரொம்பவே சூப்பராகவும் ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. இந்த கமெண்ட்டை பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது ஷிவாங்கிக்கு வேற லெவல் ஹாப்பினஸ். ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. இதுலேயே தெரியுது ஷிவாங்கி எவ்வளோ கியூட்டுன்னு.